நியூ சென்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சனா. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம்னா வேர்ல்ட் ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நான் வேர்ல்ட் ரிச்சஸ்ட் பர்சன் சொன்னேன், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது பில் கேட்ஸ். ஆனால் அவர் வந்து ஃபோர்த் பொசிஷன்ல இருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல யாருக்குன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு டவுட்டாக இருக்கும், அதை தான் நான் இப்போ சொல்ல போறேன். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க். எலன் மஸ்க் வந்து June 28, 1971 பிறந்தார். ஸோ 2002 அவர் தான் வந்து ஸ்பேஸ் எக்ஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. போக பார்த்தீங்கன்னா அவர் டெஸ்லா கம்பெனியோட சிஇஓ ஆனார். போக போக அவரோட பிஸ்னஸ் க்ரோத் ரொம்ப அதிகமாகிட்டே போச்சு. இப்போ அவரோட டோட்டல் நெட்வொர்த் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா $2.77 billion. ஸோ செகண்ட் பொசிஷனில் யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப் பிசோஸ். இவர் வந்து 12 January 1964 பிறந்தார். இவர் ஒரு அமெரிக்கன் ஆண்டர்பிரினர். இவர் தான் வேர்ல்ட்லே தேர்ட் வெல்த்தியஸ்ட் பர்சன் அக்கார்டிங் டு ப்ளூம்பர்க் பில்லியனர்ஸ் இந்தியா. அதுவும் இல்லாமல் இவர் தான் வந்து செகண்ட் வெல்த்தியஸ்ட் பர்சன் அக்கார்டிங் டு ஃபோர்பிஸ். இவர் வந்து அமேசான் கம்பெனியோட சிஇஓ. இவரோட நெட்ஒர்த் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $195 billion. ஸோ தேர்ட் பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெர்னல் அர்னால்ட். March 5, 1949 தான் இவர் பிறந்தார். இவர் வந்து வேர்ல்ட்லே லக்ஸுரி குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அது ஒரு ஃப்ரெஞ்ச் கம்பெனி. LVMH-ஓட சிஇஓ தான் இவர். இதோட டோட்டல் நெட்ஒர்த் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $179 billion. ஸோ ஃபோர்த் பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ். இவர் வந்து October 28, 1955 பிறந்தார். பில்கேட்ஸ் வந்து ஒரு அமெரிக்கன் மேக்னெட், சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஒரு ஆத்தர் அண்ட் அ இன்வெஸ்டர். இவர் வந்து 30 இருக்கும் போது அவரோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார். பில்கேட்ஸ் வந்து மைக்ரோசாஃப்டோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. இவரோட டோட்டல் நெட்ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $139 billion. ஸோ ஃபிஃப்த் பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா லாரி பேஜ். இவர் வந்து March 26, 1973 பிறந்தார். இவர் ஒரு அமெரிக்கன் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் அண்ட் இன்டர்நெட் ஆண்டர்பிரினர். இவர் 1997 வரைக்கும் கூகுளோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தார். இப்போ வந்து கூகுளோட கோஃபவுண்டராக இருக்கார். இவரோட டோட்டல் நெட்ஒர்த் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $130 billion. ஸோ சிக்ஸ்த் பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஜுக்கர்பர்க். இவர் வந்து May 14, 1984 பிறந்தார். இவருக்கு பெரிய அறிமுகம் தேவையில்லை, ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவர் தான் ஃபேஸ்புக்கோட சிஇஓ. இவர் 19th age அவரோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணார். போன வருஷம் இவரோட பேரண்ட் கம்பெனியான ஃபேஸ்புக் மெட்டான்ற பேருக்கு சேஞ்ச் ஆச்சு. அதுவும் இல்லாமல் வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் கூட ஒரு மெட்டா யூனிவர்ஸாக இப்போ ஆயிடுச்சு. இவரோட டோட்டல் நெட்ஒர்த் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $128 billion. செவன்த் பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிறிஜி பிரின். இவர் வந்து August 23, 1973 பிறந்தார். இவர் ஒரு அமெரிக்கன் பிஸ்னஸ் மேக்னெட். இவர் வந்து கூகுளோட கோஃபவுண்டர். இவரோட டோட்டல் நெட்ஒர்த் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $125 billion. எய்த் பொசிஷனில் இருக்குது யார்னா ஸ்டீவ் பால்மர். இவர் வந்து March 24, 1956 பிறந்தார். அமெரிக்கன் பிஸ்னஸ் இன்வெஸ்டரான இவர் 2000 to 2014 வரைக்கும் இவர் தான் மைக்ரோசாஃப்டோட சிஇஓவாக இருந்தார். இப்போ கரண்ட்டாக லாஸ் ஏஞ்சல்ஸ் கிளிப்பர்ஸ் அண்ட் NBAவோட ஓனராக இருக்கார். இவரோட டோட்டல் நெட்ஒர்த் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $122 billion. நைன்த் பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா லாரி எலிசன். இவர் வந்து August 17, 1944 பிறந்தார். US-ஓட 43rd largest island ஆன ஹவாய் ஐலண்டோட ஓனர் தான் இவர். இவர் வந்து ஒராக்கிளோட ஃபவுண்டர். இவரோட டோட்டல் நெட்ஒர்த் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $109 billion. டென்த் பொசிஷனில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வாரன் பஃபெட். இவர் வந்து August 13, 1930 பிறந்தார். இவர் வந்து பெக்கர் ஹாத்வேவோட சிஇஓ. அது மட்டும் இல்லாமல் கிவின் பிளெட்ஜோட கோஃபவுண்டர் கூட. இவர் வந்து பில் அண்ட் மிலண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷனோட ட்ரஸ்டியாக இருக்கார். இவரோட டோட்டல் நெட்ஒர்த் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $104 billion. ஓகே, வேர்ல்ட் லெவலில் இருக்கக்கூடிய டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டோம். நீங்களும் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.